ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் த்ரோம் அகடமி ஸோ நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழ் இயல் நாளில் உள்ள துணைப்பாட பகுதி இனிக்கும் இன்சுலின் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த விரிவானம் அப்படிங்கிற துணைப்பாட பகுதியில் கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க அதில் நூல்வெளி இருந்தது அப்படின்னா நம்ம நூல்வெளி வந்து பார்த்துப்போம் ஒரு சில துணைப்பாட பகுதியிலிருந்து கொஷின்ஸ் வந்து வரும் இந்த மாதிரியான இருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இனிக்கும் இன்சுலின் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதிலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த துணைப்பாட பகுதியை பார்க்கும் நமக்கு தெரியும் ஸோ இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் இந்த இனிக்கும் இன்சுலினை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டயபிட்டிஸ் அப்படிங்கிறது அதாவது சர்க்கரை நோயினா என்ன ஸோ அந்த இன்சுலினை யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சது அதுக்கான பாதிப்புகள் அதை பற்றிலாம் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா உலக நல நிறுவனம் அதாவது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஆண்டோட அறிக்கையின்படி மொத்தம் முப்பத்தி நாலு லட்சம் மக்களுக்கு இந்த மாதிரி இரத்தத்தில் சர்க்கரை அதிகமானதினால இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த எண்ணிக்கை அதாவது முப்பத்தி நாலு லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னது ரெண்டு மடங்கு ஆகும் அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரத்தை வந்து முன்வைக்கிறாங்க இந்த டபிள்யூஹெச்ஓ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி இப்போ கொரோனா சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நடவடிக்கை எடுக்கிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கொடுப்பாங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் பிபி ப்ளட் ப்ரெஷர் கூட எந்த அளவு இருந்தால் நார்மல் எந்த வயசுக்கு எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழிவகை வந்து செஞ்சு வைக்கிறது இந்த நிறுவனம்தான் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை சக்கரையகம் அப்படிங்கிற இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வெள்ளம் போட்ட காஃபியை வந்து குடிக்கும் போது ரெண்டாவது தடவை கேட்டு வாங்கி குடித்த பழக்கம் இருந்தது போக இன்றைக்கி ஒரு டீ கடையில் போய்ட்டு நம்ம டீ குடிக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த குரல்கள் என்ன ஒழிக்குதுன்னா எனக்கு அரை சர்க்கரை வந்து போட்டு கொடுங்க எனக்கு சர்க்கரை கம்மியாக எனக்கு சர்க்கரையே போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி குரல்கள் தான் வந்து ஒழிச்சிட்டு இருக்குது இதுக்கான காரணம் என்னென்னா இந்த ரத்தத்தில் அதாவது குருதியில் சர்க்கரை நோய் சர்க்கரை அதிகமானதுனால ஏற்படக்கூடிய அந்த நீரிழிவு நோய் தான் காரணம் உலகத்திலேயே இரண்டாம் வகை நீரிழிவு குறைபாடு அப்படிங்கிற சர்க்கரை நோயோட தலைமையகமாக அஞ்சு கோடி மக்கள் தொகையுடன் இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான் முன்னிலையில இருக்கு அது என்னது இரண்டாம் வகை சக்கரை நோய் அதாவது டயபிட்டிஸ் இல்லைன்னா நீரிழிவு அப்படின்னு சொல்லப்படுற அந்த நோய் வந்து மொத்தம் மூணு வகை இருக்கு முதல் வகை இரண்டாவது வகை மூன்றாவது வகையாக வகையாக பிரிச்சிருக்கிறாங்க முதல் வகை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பிறவியில் இருந்தே வந்து இன்சுலின் அப்படிங்கிறது சுரக்காது இன்சுலின் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம திரும் பின்னாடி பார்க்க போகிறோம் ஸோ இன்சுலின் அப்படிங்கிறது வந்துட்டு கணையத்தால் சுரக்க முடியாது அதாவது பீட்டா செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் வந்து இருக்கும் பேங்க்ரியாஸில் அதாவது கணையத்தில் அந்த செல்ஸ் வந்து என்னென்னா அஃபெக்ட் ஆகிடும் ஏன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா தன்னோட ஓன் இம்யூன் சிஸ்டம் ஒருத்தங்களோட உடம்போட ஓன் இம்யூன் சிஸ்டமே அந்த பீட்டா செல்ஸ் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்சுலின் சரியாக சுரக்க முடியாததுனால இந்த முதல் வகை டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோய் ஏற்படுது இதை இன்சுலின் சார் நீரிழிவு நோய் சொல்றாங்க இன்சுலின் டிபண்ட் டயபட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் வகை என்ன அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு நீரிழிவு நோய் அதாவது ரத்தத்தில் உண்டாவிற சக்கரை அதாவது நம்ம வந்து கார்போஹைட்ரேட் மாவு பொருள் சாப்பிட்றோம் இல்லை குளுக்கோஸ் நம்ம எடுத்துக்கிறோம் கார்போஹைட்ரேட் நம்ம பொருள் சாப்பிட்டாலும் அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடும் சர்க்கரையாக மாறி ரத்தத்தில் போயிட்டுருக்கோம் அந்த சர்க்கரை வந்துட்டு ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போய் சேர்ந்தால் தான் நமக்கு எனர்ஜியாக ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படி உறுப்புகளுக்கு போய் சேராமல் அந்த ப்ளட் ஸ்ட்ரீமில் அதாவது இரத்த குழாயிலேயே இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்ட்ரு ஆகாமல் கிட்னியை இந்த மாதிரியான உறுப்புகளை டேமேஜ் பண்ணிடும் இந்த மாதிரி ரத்த குழாயிலே இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை என்ன பண்ணணும் உள்ள உறுப்புகளுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்சுலின் தேவைப்படும் இன்சுலின் எதில் சுரக்கும் கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸில் சுரக்கும் அப்படி சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் இருக்குது பார்த்திங்களா அது இந்த செல்ஸை வந்து லாக்க உடைக்க முடியாது ரத்தத்தில் கலந்துரும் இன்சுலின் ரத்தத்தில் கலந்துரும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ண முடியாது அதோட ஒவ்வொரு உறுப்புக்கு போய் தானே எனர்ஜின்னு நம்ம சொன்னோம் அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்போட செல்ஸில் ஓப்பன் பண்ண முடியாது இப்படி ஆகக்கூடிய நீரிழிவு நோய் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டண்ட் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதை இன்சுலின் எதிர்ப்பு நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றாங்க ந டயபட்டீஸ் இருக்குது ஒருத்தவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குது நீரிழிவு நோய் இருக்குது சர்க்கரை நோய் இருக்குது அப்புடின்னு சொன்னாலே எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இரண்டாம் வகையை தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தா அந்த அஞ்சு கோடி மக்கள் தொகையுடன் இந்தியா நாடு முன்னிலையில் உள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்திங்களா அதுவும் சரி டபிள்யூ ஹெல்த் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுவும் குறிப்பிடுற அந்த புள்ளி விவரமும் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த இரண்டாம் வகை நீரிழிவு நோயை தான் வந்து சொல்கிறது டைப் டூ டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க முதல்ல பார்த்தது டைப் ஒன் டயபட்டீஸ் இது வந்து டைப் டூ டயபிட்டிஸ் மூன்றாவது வகை என்ன நீரிழிவு நோயின் அறிகுறிகளுடன் காணப்படுவர் அதாவது நீரிழிவு நோயின் அறிகுறிகள்னால் என்ன உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னண்ட் டைமில் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கும் போது செவன்த் மந்த் எயிட் மந்த்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டயபிட்டிஸ் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய நீரிழிவு நோய் இது வந்து அப்போதைக்கு அந்த அறிகுறி இருக்கும் சைல்டு பர்த் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அறிகுறி வந்து குறைஞ்சிரும் இல்லைனா அப்போவே ஏதாவது டயட் கண்ட்ரோல் கொடுத்துட்டு அந்த அறிகுறி வந்து சரியாயிடும் அது மட்டும் கிடையாது ஒரு சிலருக்கு ஒரு சில காலகட்டத்தில் இந்த அறிகுறிகள் வந்து வந்து மறையும் ஓகேங்களா ஸோ இதை தான் வந்து மூன்றாவது வகை டைப் த்ரீ டயபட்டிஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த மூன்றாவது வகையை கம்ப்ளீட்டாக நம்ம டயட் மூலியமாக சரி பண்ணிக்கலாம் இரண்டாம் வகையை டயட் ப்ளஸ் எக்ஸசைஸ் ப்ளஸ் மெடிசன் மூலிமா சரி பண்ண முடியாதனாலும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த முதல் வகை கண்டிப்பாக இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு தான் ஆகணும் இதுதான் மூணு வகை டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ நல்லா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டயபிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா சிறுநீரக செயலழைப்பு நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா ரத்தத்திலே சுகர் அளவில் அதிகமாக இருந்துகிட்டு இருந்ததுன்னா சிறுநீரகம் ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஸோ அது வந்து செயலிடும் அதில் உள்ள நெஃப்ரான்ஸ் கெட்டு போயிடும் ஸோ அதனால் வந்து அல்பிமின் அப்படிங்கிறது அதிகமாகும் அதுக்கு அடுத்தது பிரத் ரத்தத்தில் இருந்து கிரியேட்டின் லெவல் எல்லாமே அதிகமாகிடும் சிறுநீரக செயலிழைப்பு வந்துடும் சிறுநீரகம் செயலிழந்ததுனாலே இதய நோய் கண் பார்வை குறைபாடு எல்லாமே வந்து வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்தியாவில் நீரிழிவு இந்தியாவில் நேரிழிவில் மருத்துவ ஆராய்ச்சிக்கான இந்திய அமைப்பு அதோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட ஐசிஎம்ஆர் வலியுறுத்தினாங்க ஐசிஎம்ஆர் வந்துட்டு இன்னும் முடிவு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் மருத்துவ ஆராய்ச்சிக்கான இந்திய அமைப்போட பெயர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்திய நடுவன் நல அமைச்சகத்தின் நல ஆராய்ச்சி பிரிவு அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இதில் வந்து ஒரு பதினஞ்சு மாநிலத்தில் ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள்கிட்ட வந்து ஆய்வு படுத்தியிருக்கிறாங்க என்னென்னா குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு தனக்கு நீரிழிவு நோய் இருந்ததே வந்து தெரியலை டெஸ்ட் முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் டைப் ஒன் டைப் டூ இந்த டைப் த்ரீ அப்படிங்கிறத பிரித்து இங்கே ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது எப்படி இந்த டெஸ்ட்டை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மூன்று மாத குளுக்கோஸ் சராசரி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹச்பி ஏ ஒன்சின்னு சொல்கிறாங்க ஹச்பி அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் ரத்தத்தில் இருக்கிற சிகப்பணுக்கள் ஆர்பிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சிகப்பணுக்களில் இருக்கிற அந்த சிகப்பு கலரை வந்து எது கொடுக்குது அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் தான் வந்து கொடுக்குது இந்த ஹச்பி அப்படிங்கிறது ரத்தத்தை உடம்பு ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு போகிற பகுதி அதில் ஏ சி அப்படிங்கிறது அந்த குருதியில் இருக்கிற அதாவது பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸை ஏற்றிட்டு செல்கிற பகுதி அதை தான் ஏ ஒன் சின்னு சொல்கிறாங்க இதுக்கு மூன்று மாத குளுக்கோஸ் சராசரி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு இருக்குது மூன்று மாதத்துக்கு தடவை அந்த சராசரியை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டயபிட்டிஸ் வந்து இருக்குதா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிடும் இன்சுலின் இன்சுலின் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து பார்த்தோம் இன்சுலின் அப்படிங்கிறது நாளமிலா சுரப்பி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன் இது வந்து கணையத்தில் இருக்குது பேங்க்ரியாஸில் லேங்கரகன் திட்டுக்கள் ஐலட்ஸ் ஆஃப் லேங்கரகன் சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க லேங்கரகன் திட்டுக்கல்ல இருக்கிற பீட்டா செல்ஸ் இதுதான் வந்துட்டு இன்சுலினாக உற்பத்தி செய்யுது இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு புரத மூலக்கூறுகள் கார்போஹைட்ரேட் ஏற்கனவே பிரீஃபாக பார்த்தது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதாவது கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடக்கூடிய சராசரி உணவில் ஃபேட்டு ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட் இருக்கணும் நம்ம சாதமாக சாப்பிட்றோம் எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் தான் மாவு பொருள் அது வந்துட்டு உள்ளே சாப்பிடும் போது என்னென்னா குளுக்கோஸாக வந்து மாறிக்கும் இந்த மாவு பொருள் வளர் சிதை மாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளோட பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட வளர் சிதை மாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமானது குளுக்கோஸை உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நம்ம உடல் வந்து இயங்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கறது என்னென்னா இன்சுலின் இன்சுலின் வந்து தானாக ஒவ்வொரு உறுப்புக்கும் போயிடுமா என்ன போகாது இன்சுலின் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு பிளட்டில் வந்து கலக்கும் பிளட்டில் கலந்தோனையும் பிளட்டில் இருக்கிற அந்த ஹச்பி தான் உடம்பில் இருக்கிற எல்லா செல்ஸுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணும் சப்ளை பண்ணி எனர்ஜியை கொடுக்கும் அப்போ தான் வந்து என்னென்னா சப்ளை பண்ண முடியாமல் போகிற சுச்சுவேஷனில் தான் இந்த நீரிழிவு நோய் வருது இதை மூணு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஹைப்போதேலமஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பசியை தூண்டுறது நமக்கு வந்து பசிக்குது சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து தூண்டுறதுக்கான உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதேலமஸ் சாப்பிட்ட உணவு நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அது வந்து உடலில் குளுக்கோஸாக மாறிடும் அந்த மாதிரி மாறக்கூடிய அந்த குளுக்கோஸை கல்லீரில் இருக்கிற தசைகளில் கிளைக்கோஜன் அப்படிங்கிறது ஒரு வகையான சர்க்கரை கிளைக்கோஜன் உடம்புலேயே வந்து உற்பத்தி ஆகக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய சர்க்கரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாவு பொருளை வந்து சாப்பிட்டு அது வந்து குளுக்கோஸாக சுகராக மாறுது நம்ம பார்த்தோம் உடம்புல இருக்கிற கல்லீரை என்ன கல்லீரல் என்ன பண்ணோம் லிவர் வந்துட்டு கிளைக்கோஜன் அப்படிங்கிற சர்க்கரையை வந்து உற்பத்தி பண்ணோம் அந்த மாதிரி உடல் தசைகளில் கிளைக்கோஜனை சேமிக்க செய்கிறதும் இந்த இன்சுலின் தான் அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கொழுப்பாக மாறிவிடும் அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி எதுவுமே இல்லாமல் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தால் குண்டாயிடுறாங்க தொப்பை போட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் தெரியுமா ஸோ அதுக்கு வந்துக்கான ரீசன் வந்து என்னென்னா கொழுப்பாக உடம்புல வந்து மாற்றக்கூடிய இதுவும் வந்து இன்சுலின் ஹார்மோன் தான் நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவுகளை சர்க்கரையாக மாற்றி அதை வந்து என்ன பண்ணுது வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது உடலில் குளுக்கோஸ் வந்து குறையும் போது இந்த கிளைகோஜனை மீண்டும் குளுக்கோஸாக மாற்றி சர்க்கரையோட அளவை சீராக வைக்கிறதுக்கும் இன்சுலின் தான் வந்து அவசியம் சர்க்கரையோட அளவு அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ரத்தத்தில் சீராக இருக்கணும் லோ சுகராகிடக்கூடாது ஹை சுகராகவும் ஆயிடக்கூடாது இதை பத்தின ஆரம்ப கால ஆராய்ச்சிகள் பாருங்களேன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதுல ஆஸ்கர் மின்கோஸ்கி அதுக்கடுத்தது ஜோசப் வான் மெர்ரிங் அப்படிங்கிற இரு ஜெர்மானிய அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள் நாயோட கணையத்தை வந்து நாய்கிட்ட இருக்கிற பேங்க்ரியாஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க சர்ஜரி பண்ணி அதுக்கடுத்தது அதோட உடம்புல வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாகி அந்த நாய் வந்து கொஞ்சம் நல்லா செத்து போயிடுது இவங்க தான் முத முதல்ல சர்க்கரைக்கும் பேங்க்ரியாஸ் அதாவது கணையத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது முத முதல்ல அறிவிச்ச அறிஞர்கள் அதுக்கடுத்தது இன்சுலின் ஹார்மோன் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கணையத்தில் உள்ள லேங்கர்கன் திட்டுகளை ஆராயத் தொடங்கிய சார் எட்வர்ட் ஆல்பர்ட் ஷார்வே சாக்வே அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் என்ன பண்ணுறாரு சர்க்கரை நோயாளிகளுக்கு கணையத்தில் ஒரு வேதிப்பொருள் குறைவதை கண்டறிஞ்சு அந்த வேதிப்பொருளுக்கு இன்சுலின் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாரு அப்போ இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனுக்கு இன்சுலின் அப்படின்னு பெயர் வச்சவர் யாருன்னு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதுக்கடுத்தது மகத்தான கண்டுபிடிப்பு அப்படிங்கிற பேராகிராஃபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஃபெட்ரிக் பெரு அப்படிங்கிறவரும் அவரோட உதவியாளர் சார்லஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவரும் நாயோட இருந்து இன்சுலினை என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சு எடுக்கிறதுல வெற்றி பெற்றிருக்காங்க பிரித்து எடுத்து இன்னொரு சக்கர நோய் இருக்கிற நாய்க்கு செலுத்தி எழுபது நாட்கள் வந்து உயிரோட பிழைக்க வச்சிருக்கிறாங்க இந்த வெற்றிக்கு அப்புறம் ஜேவி காலிஃப் அதுக்கு அடுத்தது ஜான் மிக்லாய்டு அப்படிங்கிறவரும் சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டு என்ன பண்ணிருக்காங்க தூய்மையான பியூர் இன்சுலினை விலங்குகளிடமிருந்து பிரித்து எடுக்கிறதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்க எல்லாத்துக்கும் நோபல் பரிசு கிடச்சிருக்கு இது வரைக்கும் விலங்குகிட்டே இருந்து தானே அந்த இன்சுலினை பிரித்து எடுத்துருக்கிறாங்க முதல் மரபணு பொறியியல் தொழில்நுட்ப செயற்கை மனித இன்சுலின் அதாவது செயற்கையாக மனித இன்சுலினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பாக்டீரியாவை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பாக்டீரியாவை பயன்படுத்தி செயற்கை மனித இன்சுலின் வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் இங்கே உள்ள டேபிள் காலத்தை பாருங்கள் இரவு உண்ட பிறகு பன்னெண்டு மணி நேரம் விழிச்சு அதாவது சுகர் டெஸ்ட் வந்து எப்போவுமே வெறும் வயதில் தான் எடுக்க சொல்லுவாங்க அப்படி வெறும் வயதில் எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இட்லி இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பிபி டெஸ்ட்னு சொல்லுவாங்க போஸ்ட் பேரண்டல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு டெசிலிட்டர் குருதிக்கு அதாவது ஒரு டெசிலிட்டர் பிளட்டுக்கு எழுவதுலேருந்து நூறு மில்லிகிராம் குளுக்கோஸ் வந்து இருந்தது அப்படின்னா வெறும் வயத்தில் டெஸ்ட் பண்ணும் போது அது நீரிழிவு குறைபாடு வந்து இல்லாத நிலை நார்மல் ஒரு டெசிலிட்டர் குருதிக்கு நூறு முதல் நூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம் குளுக்கோஸ் இருந்தது அப்படின்னா அது நீரிழிவின் ஆரம்ப நிலை அதுக்கடுத்தது ஒரு டெசிலிட்டர் குருதிக்கு நூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராமுக்கு மேலே குளுக்கோஸ் இருந்தது அப்படின்னா அவங்க வெறும் வயத்தில் இருக்கும் போதே இருந்தது அப்படின்னா அது வந்து முதிர்ந்த நிலையாக சொல்கிறாங்க இந்த சர்க்கரை குழந்தைகள் அப்படிங்கிற பேராகிராஃபில் நம்ம டைப் ஒன் டயபெட்டிஸை பற்றி தான் வந்து பேசியிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே அதை நம்ம பிரீஃபாக வந்து பார்த்தாச்சு ஃபெட்ரிக் ஃபாண்டிங்கோட பிறந்த நாளான நவம்பர் ஃபோர்டீனை உலக நல நிறுவனம் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்திங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் உலக நீரிழிவு நோய் நாளாக கடைபிடித்து வருகிறது விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு வருது ஃபெட்ரிக் ஃபாண்டிங்கோட பிறந்த நாள் நவம்பர் பதினாலு எப்பையிலிருந்து இந்த உலக நீரிழிவு நோயினாலாக நாளாக கடைபிடித்துட்டு வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து கடைபிடிச்சிட்டு வராங்க எந்த அன்னைக்கு உலக நீரிழிவு நோய் நாள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபோர்டீன் அதுக்காக சர்க்கரை உயர்தல் குறியீட்டு எண்கள் அதை வந்து கிளெசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நூறு குளுக்கோஸ் எனப்படும் சர்க்கரையின் ச உ சர்க்கரை உயர்தல் குறியீடு அதுதான் சா ஊக்கு என் வந்து நூறு அப்படிங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொற்றாத நோய் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது நெரி நீரிழிவு குறைபாட்டுக்கான மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது சித்த மருத்துவம் சொல்கிறாங்க சித்த மருத்துவமும் வீட்டிலருந்தே செய்து அது வந்து வீட்டிலேருந்தே உண்ணக்கூடிய வகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத மருந்தும் இருக்குது ஆயுர்வேதத்தில் நீரிழிவு நோயை மதுமேகம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முப்பது விழுக்காடு முப்பது பர்சன்டேஜ் நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயுர்வேத மருந்து வந்து தராங்க அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதியிலையும் இந்த குறைபாட்டுக்கான மருந்து இருக்குது அக்குபஞ்சர்லையும் மருத்துவம் செஞ்சுட்டு வராங்க எந்த மருத்துவ முறை சார்ந்த உணவுகள் உட்கொண்டாலும் சரி சரியான உடற்பயிற்சி யோகாசன பயிற்சி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு நோய் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இனிப்பு நோய் அணுகாத இனிய சூழல் அப்படிங்கிறதுல முதல் வகை நீரிழிவு அதாவது டைப்போன் டயாபெட்டிஸ் வந்தவங்க தவிர இரண்டாம் வகை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மூன்றாம் வகை அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான உடற்பயிற்சியை வச்சு கரெக்டான டயட் இருந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு பாடல் வரியை கூட கொடுத்துருக்குறாங்க விழுத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது யாரெல்லாம் வந்துட்டு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்களாம் வந்து விழிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நோய் வந்து வராது தற்காத்து கொள் கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வள்ளுவரோட கூற்று யாகாவா ராயினும் நாகாக்க அப்படிங்கிறத உணவுல கடைபிடிச்சா கண்டிப்பாக இந்த சர்க்கரை பகைவனை வெல்லலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அருந்தியதை அற்றதன் பின்னர் உணவை போற்றி உண்டால் யாக்கைக்கு மருந்தன எதுவும் வேண்டாம் அதாவது ஏற்கனவே சாப்பிட்டத செரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்ததுக்கு அப்புறம் உணவை போற்றி உண்டோம் அப்படின்னா யாக்கை அப்படின்னா உடம்புக்கு மருந்து அப்படிங்கிறது எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது இந்த வரிகளில் பொருளாக இருக்கு இதோட இந்த பகுதி வந்து முடியுது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி